தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா கோவிந்தராஜ். சமீபத்தில் ஒரு நண்பர் என்கிட்ட கேள்வி, ஏவல் பில்லி சூனியம்னு சொல்லக்கூடியது உண்மையாக பொய்யா, இதனால் பாதிப்புகள் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அது கண்டிப்பாக வருங்க. இதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, ஆனால் உணராதவங்களுக்கு அது புரியாதுங்க, புரியாதவங்களுக்கு அதை பற்றி சொல்லவே தெரியாது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வாழக்கூடிய இந்த கலி யுக காலத்தில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் கொஞ்சம் மருத்துவ செலவெலாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே உடம்பு சரியெல்லாம் போகுது, மருத்துவ செலவு நிறையா வருது, அதற்குண்டான மருந்துகளை அவங்க தராங்க, நம்ம சாப்பிட்றோம். இப்போ ஒரு விஷயம், நம்மளோட பழக்க வழக்கத்தில் தான் இந்த நோய் வருது அப்படின்னு நினைக்கிறது கரெக்டு தான். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் யோசிங்க, இந்த ஏவல் பில்லி சூனியம்னு சொல்லக்கூடிய விஷயம் மூலியமாகவும் இந்த நோய்கள் வருங்க. இதை கிராமங்களில் சொல்லுவாங்க, நோய்க்கு மருத்துவம் பார்க்குறப்ப வைத்தியத்துக்கும் பாரு, பேய்க்கும் பாரு அப்படின்வாங்க. அதாவது வைத்தியரையும் பார்த்து இந்த நோய்க்கு மருந்து சாப்பிடு, பேய் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஆன்மா, ஆவி இப்படி சொல்லலாம். அப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீ சேர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணப்போ செய்த முறைங்க. அதனால தான் இன்னும் கிராமங்கள்லாம் மந்திரிச்சு கயிறு கட்டிப்பாங்க. இங்கே நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு கிண்டல் கேள்வியமாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாவை சரி பண்ணுறப்ப சில நோய்கள் சரியாக போயிடும், உடல் ரீதியாக சில பாதிப்புகள் இருக்கும், அது வைத்தியர் கொடுக்குற மருந்தெல்லாம் சரியாக போயிடும், சரிங்களா? இப்போ அந்த ஏவல் பில்லி சூனியம்னு சொல்லக்கூடிய விஷயம் யாருக்கிட்டேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த தேவதைன்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம குலதெய்வ கோயிலிருந்து ஆரம்பிக்குது, எல்ல தெய்வ கோயிலேருந்து ஆரம்பிக்குது. எல்லா தெய்வங்களுக்கும் இந்த தேவதைன்னு சொல்லக்கூடியது பரிவார சக்திகளாக கூட இருக்குங்க. அது கிராமங்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்களால் அதை பார்க்க முடியும், அந்த பரிவார தேவதைகள்னு அதை சொல்லுவாங்க. அந்த தேவதைகள் சந்தோஷப்பட்டால் தான் மழை பெய்யுமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவே அவங்க பலி பூஜைகள்லாம் போடுவாங்க. இந்த தேவதைகள்லாம் யாருன்னு கேட்குறப்ப பூதகணங்கள்ங்க, சிவன வழிபாடுகள் செய்கிறதுக்காக வந்த பூதகணங்கள், சரிங்களா? அது ஏன் பூதகணங்கள் சிவன வழிபாடு செய்கிறதுக்கு பூமிக்கு வந்துச்சு? ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன கதை ஒன்று இருந்து, பிரம்மனுடைய மண்டை ஓடு சிவனோட கையில் ஒட்டிக்கிட்டதை அகற்ற முடியாமல் தவிச்சு ஒவ்வொரு இடமா பிச்சை கேட்டு கடைசியில் பூலோகத்துக்கு வந்து சுடுகாட்டில் உட்காந்தார் சுடலமட சாமியார். இவர் மாறி உட்காந்தோன்னா மாறியே ஒரு அம்மனாக வந்தாங்க மாரியம்மா. அப்போ சுடலமட சாமியும் மாரிய ஆயும் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா நம்ம எங்களுக்கு என்ன வேணும்னு பூதகணங்கள்லாம் இங்கே வந்துருச்சு. வந்த உடனே அது மனிதர்களை தொல்லை செய்கிறப்ப அவங்க உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்னு கேட்குறப்ப, எனக்கு இந்த பலி கொடு, இதை கொடு, இதை கொடு, நான் சாப்பிட்டுட்டு உங்களை விட்டுறேன்னு சொல்கிறப்ப இவங்க அதெல்லாம் செய்தாங்க. செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு இது அவங்கள விட்டுருச்சு. இவங்க அதை வந்து எங்கள் குலசாமியாக இறேன்னு சொல்லி கும்பிட ஆரம்பித்தாங்க. அது தேடி போய் ஒரு தெய்வத்திட்ட உட்காந்துச்சு. அதுதான் நாம் வணங்குற குலதேவியர், சரிங்களா? அவங்க வந்து தெய்வம், இவங்க வந்து தேவதை. இப்படி தான் அந்த குலதெய்வ கூட்ட கட்டமைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே வந்தது. சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பட்டவர்களும் வந்து சேர்த்துருவாங்க. அப்போ குலதெய்வ கோயிலில் பார்த்தீங்கன்னா 11 படையல், 12 படையல், 13 படையல் ஏற்றிக்கிட்டே போவாங்க. இது எல்லாமே அதோட அமைப்பு தாங்க. இப்போ இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்கிறவங்களாம் இந்த பூதகணங்களை வச்சு தாங்க செய்வாங்க. ஏன்னா அது கேட்ட விஷயத்தை அதுக்கு கொடுத்து எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? அப்போ அந்த பாதிப்பானது யாருக்கு செய்யப்படுதோ அவங்களுக்கு ஏற்படும். அவங்க வைத்தியமும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதே நேரத்தில் இவங்கள சமரசம் பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு மாந்திரிகத்தோட துணையோ இல்லை ஒரு நல்ல அருளாளர்களோட துணையோ இல்லை குருவோட துணையோ இருந்தால் நிச்சயமாக அது அவங்கள விட்டு விலகி போயிடும். பாதிப்படைஞ்சதுக்கு மருந்து சாப்பிட்டுட்டா உடம்பும் நல்லாயிரும். அதனால் இதை நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு பலர் சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும், சரிங்களா? இப்போ இந்த ஏவல் பில்லி சூனியம்னு சொல்லக்கூடியது என்கிட்ட வரவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் யாரும் பிறருக்கு செஞ்சுருக்கக்கூடாது, நீங்கள் செய்து பிறக்கக்கூடாது, இந்த மாதிரியான தன்மைகள் அமைஞ்சிருந்தால் மட்டும்தாங்க அந்த ஏவல் பில்லி சூனியன்றது ரிப்பீட்டடாக ஒருத்தருக்கு வரும், இல்லைனா வராது. ஏவல் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு தனி பதிவாகவே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் அதுக்குண்டான பதிலை நான் உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறேன். நன்றி.